தங்கராஜ் சிபிஎம் பார்ட்டினுடைய கவுன்சிலர் பேசுகிறோம். இப்போ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை, ஏன்னா எம்எல்ஏ தேர்தல் ஆச்சு, இங்கே இருக்கக்கூடிய நகரசபை கூட இதுலிருவ நகரசபையை அவதி ஒட்டு 2.5 வருஷம் ஒந்து அவதி, இன்னொந்து 2.5 வருஷம் அவதி அந்திரத்து ಅಧ್ಯಕ್ಷರು ಉಪಾಧ್ಯಕ್ಷರು ಚುನಾವಣೆಗಳಾಗುತ್ತೆ. ಅವ್ರು ಬಂದ ಮೇಲೆ ಕೌನ್ಸಿಲ್ ಬಾಡಿ ಸಭೆಗಳು ನಡೆಯುತ್ತೆ. ಇದಕ್ಕಿಂತೆ ಎಮ್ ಎಲ್ ಎ ಎಲೆಕ್ಷನ್ ನಡೆಯೋಕ್ಕೆ ಮುಂಚೆ April 30 ಪೀರಿಯಡ್ ಇತ್ತು, 2.5 ಇಯರ್ಸ್ ಪೀರಿಯಡು. ಆಲ್ರೆಡಿ ಎಲೆಕ್ಟ್ ಆಗಿದ್ದ ಅಧ್ಯಕ್ಷರು ಮತ್ತು ಉಪಾಧ್ಯಕ್ಷರು ಕೌನ್ಸಿಲರ್ ಆಗೇ ಇರ್ತೀವಿ ನಾವೆಲ್ಲ. ಅದಲ್ಲ, ಈ ಪೀರಿಯಡ್ ಅಂದರೆ April 30 ಇದ್ರೂ ಕೂಡ ಎಲೆಕ್ಷನ್ ಕೋಡ್ ಆಫ್ ಕಂಡಕ್ಟ್ ಅನೌನ್ಸ್ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ಅವರ ಪವರ್ಸ್ ಎಲ್ಲ ಕೂಡ ಕಂಟ್ರೋಲ್ಗೆ ಬರುತ್ತೆ. ಏನಾಗಿದೆ ಅಂದರೆ ಸಮಸ್ಯೆ, ಇವಾಗ 2.5 ಇಯರ್ಸ್ ಆಗಿದೆ, ಹೊಸ ಸರ್ಕಾರ ಬಂದಿದೆ. ಇವಾಗ ಸರ್ಕಾರ ಬಂದು ಮಿನಿಸ್ಟ್ರಿನೂ ಆಗಿದ್ದಾರೆ, ಮುನ್ಸಿಪಲ್ ಮಿನಿಸ್ಟ್ರಿ ಎಲ್ಲ ಕೂಡ ಆಗಿದ್ದಾರೆ. ಇವಾಗ ಅವರು ಬೇಗನೆ ಏನು ಮಾಡಬೇಕು, ಈ ನಮ್ಮ KGF ನಗರಸಭೆಯ ಅಧ್ಯಕ್ಷರು ಉಪಾಧ್ಯಕ್ಷರ ಚುನಾವಣೆ, ಈ ಎರಡನೇ ಹಾಫ್ ಸೆಕೆಂಡ್ ಹಾಫ್ನ ಚುನಾವಣೆಗಳನ್ನ ಕೂಡಲೇ ನಡೆಸಬೇಕು. ಯಾಕೆ ನಡೆಸ್ಬೇಕಂದ್ರೆ, ಇವಾಗ ನಾವು ಇಲ್ಲಿ ರಾಮಸನ್ಪೇಟೆಯಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೀವಿ, ಇದೇ ರಾತ್ರಿ ಹೊತ್ತಾದರೆ ಈ ಒಂದು ಲೈಟ್ ಉರಿಯಲ್ಲ, ಮತ್ತು ಅಲ್ಲಲ್ಲಿ ನೋಡಿದರೆ ಈ ನೀರುಗಳು ಹಂಗೆ ನಿಂತೋಗಿದೆ. ಇವಾಗ ಇನ್ನೊಂದು ಮಾಹಿತಿ ಏನು ಬಂದಿದೆ ಅಂದರೆ, ಇವಾಗ ಹೊಸದಾಗಿ ಬಂದಿರುವ ಸರ್ಕಾರ ಆಲ್ರೆಡಿ ಏನೇನು ವರ್ಕ್ ಆರ್ಡರ್ಸ್ ಇದೆ ಎಲ್ಲವನ್ನು ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ. ಇವಾಗ ಎಕ್ಸಾಂಪಲ್ ನಗರೋತ್ಥಾನ ಸ್ಕೀಮ್, ಅದು ಒಂದೊಂದು ವಾರ್ಡ್ಗೆ ಒಂದು 50-60 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿಗೆ ರೋಡು, ಡ್ರೈನೇಜ್ ಆಗಿರುವ, ಸಿವಿಲ್ ವರ್ಕ್ ಆಗಿರುವಂಥ ಒಂದು ವರ್ಕ್ ಆರ್ಡರ್ ಎಲ್ಲ ಕೂಡ ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಕೂಡ ಇದೆ, ಯಾವ್ಯಾವ ವರ್ಕ್ಸ್ ಅಂತ. ಆದರೆ ಈ ಸರ್ಕಾರ ಅದನ್ನು ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ, ಆಗಿರುವ ವರ್ಕ್ಸನ್ನು ನಡೆಸೋಕ್ಕೆ ಬಿಡಬೇಕು, ಇದನ್ನು ನಿಲ್ಲಿಸೋ ಅವಶ್ಯಕತೆನೇ. ಏನಂದರೆ, ಇವಾಗ ಇವ್ರು ಘೋಷಣೆ ಮಾಡಿರುವಂಥ ಒಂದು ಏನು 5 ದಿಟ್ಟಗಳನ್ನು ಅರಿವಿಚಿದ್ರಾಗಲೋ, 2000 ರೂಪಾಯಿ ಗೃಹಜ್ಯೋತಿ, 200 ಯೂನಿಟ್ ಫ್ರೀ, ಇದರಲ್ಲೇ ಅವಂಗಳುಕ್ಕೆ ಕುಳಪಂಗೆ ಇರ್ಗುತ್ತೆ. ಅದು ಎಬ್ಬಿ ಇಂಪ್ಲಿಮೆಂಟ್ ಪಣ್ಣೋ, ಹೆಂಗಂದು ಫಂಡ್ಸ್ ವರದು, ಇದೆಲ್ಲ ಪೆರಿಯ ಪ್ರಚನೆ ಇರ್ಗ. ಅದು ಕೂಡವೇ ಇನ್ನಾಗ ಕೊಡ್ತುಟ್ಟಾಂಗ ವಾಕೃತಿ, ಅದು ನಿರವೇತಿ ಆಗಣೋ. ಅಟ್ಲೀಸ್ಟ್ MP ಎಲೆಕ್ಷನ್ಕಾವುದು ಅವಂಗ ಅದುವರೆಗಾವುದು ಅಥವಾ ಎತ್ತನ್ನು ಪೋವಾಂಗ ಅವಂಗ ಕೊಡ್ತಿರ್ತಕ್ಕೂಡಿಯ ವಾಕೃತಿ. ಇದೆಲ್ಲ ಸ್ಕೀಮ್ ಬರ್ಬೋದು. ಆಲ್ರೆಡಿ ಇಂದ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ಸ್, ಇನ್ಫ್ರಾಸ್ಟ್ರಕ್ಚರ್ ಮತ್ತ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ಸ್ಗೂ ಒದಗಿ ಇರ್ಕೋಕೂಡಿಯ ಪಣತ್ತೆ ಇವಾಗ ನಿಕ್ಕಿ ವೈಕಿರಾಂಗನಾಕ ಅಥವಾ ಬೇರೆ ವ್ಯಾಲಿಂಗೆಲ್ಲ ನಿಕ್ಕ. ಇದು ಸರಿಯಾದ ಒಂದು ನಡೆಮುರೆ ಅಂಗಡಿ. ಅದು ಇಂದ ಅರಸಾಂಗಂ ಕೂಡಿಯ ಸೀಕರ್ತಲ್ಲಿ ಇಂದ ತೇರ್ದಲ ನಡ್ತನಾಗ ಕೌನ್ಸಿಲ್ ಬಾಡಿ ಮೀಟಿಂಗ್ ನಡೆ. ಅಪ್ಪ ಅಂದ ಮೀಟಿಂಗ್ಲ ವಂದು ಕೌನ್ಸಿಲರ್ಗ ಪೇಸ್ಲಾಂ, இந்த திட்டம் ஒதுக்கியிருக்கிறீங்களே நகரோத்தனா ஸ்கீமில், அந்த வேலை என்னாச்சு, லைட்டுங்க ஏன் எரியல, குப்பையும் அல்லப்படல, தண்ணி பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் கூட கவுன்சிலர்ன்ற அடிப்படையில் நாங்கள் போய் இப்போ முனிசிபாலிட்டி மூலியமாக பண்ணாலும் கூட அதிகாரிங்க கூட இப்போ யார் டிரான்ஸ்ஃபர் ஆகும், யார் எங்கே போவாங்க, இப்போ புதிய அரசு வந்துருக்குது, யார் யாரை எங்கே மாற்றுவாங்க, இது ஒரு பயத்தில் வந்து அதிகாரிங்க கூட. இப்போ இந்த உதாரணத்துக்கு இங்கே எடுத்துனாக்கா, ஒரு 15 நாளைக்கு வந்து கமிஷனரே வரலங்க, திடீர்னு வராங்க, திடீர்னு போகிறாங்க, அங்கே மீட்டிங் இங்கே மீட்டிங் இது அதுன்னு சொல்லிட்டு எதோ சொல்கிறாங்க. இது எல்லாம் கூட ஒன்று, முனிசிபாலிட்டி இந்த வேலை நடக்கணும், இன்னொன்று அரசாங்கம் அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டங்களை வந்து அவங்க செயல்படுத்தினாக்கா ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணணும், கார்பரேட் டேக்ஸுங்களை இன்க்ரீஸ் பண்ணணும், மத்திய அரசுக்கிட்டேருந்து GST அவங்களுக்கு வர வேண்டிய பாகத்தை வந்து தர வைக்கணும், அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து அவங்க யோசிக்கணும். அதை கூட அவங்க ஜனங்க மேலே பேர்டன் பண்ணுறதுக்கான யோசனை பண்ணுறாங்க. இப்போ யூனிட்ஸ் உடனே நம்ம எலக்ட்ரிசிட்டி யூனிட்ஸ் காஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, வேறு வேறு ஜனங்க மேலேயே அதனுடைய பாரத்தை போடுற வேலைலாம் வைக்காமல் இதை வந்து சரியான முறையில் செயல்படுத்தணுன்றது ஒன்று நம்ம ஊருடைய விஷயம். ஏன்னா 5 வருஷத்துக்கு நம்ம பேசுவோம், திட்டுவோம், ரோடு சரியில்லை, வேலை இல்லை, ரயில்வே வசதி இல்லை, கரண்ட் வசதி இல்லை, எல்லாம் பேசுவோம்னா 5 வருஷம் அந்த தேர்தல் வரும்போது ஜனங்களும் கூட நாம் வந்து தவறி போயிடும், ஏதோ காசுக்காகவோ இல்லை ஏதோ அந்த கிஃப்ட்டுக்காக வந்து ஓட்டு போட்டோம், திருப்பம் இன்னிலேருந்து 5 வருஷம் ஓட்டு எலெக்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் திட்ட ஆரம்பிக்கும். இதெல்லாம் கூட ஜனங்கள்லாம் கூட உணர்ந்து உண்மையான பிரச்சனைகளை வந்து நம்மளுடைய உரிமை, நம்ம டேக்ஸ் பேயர்ஸு, நம்ம வந்து எல்லாம் அடிப்படை ஒவ்வொரு டூத் பேஸ்ட்லேருந்து எல்லாத்துக்கும் வந்து நம்ம காசு கொடுத்து தான் வந்து டேக்ஸ் பே பண்ணுறோம் இந்த அரசுக்கு. அவன் நமக்கு வந்து திட்டங்களை கொடுக்கணும், இந்த ஊரினுடைய நகரசபையின்னு கூட அது மேலே கவனம் கொடுக்கறதுக்கான வேலைங்களை செய்யணும். நாங்கள்லாம் கேள்வி கேட்டாலும் கூட இது மாதிரியான டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸை வந்து அரசு உடனடியாக நிறைவேற்றணும், கூடிய சீக்கிரம் எலெக்ஷன் நடத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு 3 MLA MLC போஸ்ட்டு காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அது கேலண்டர் ஆஃப் யூனியன்ஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, எம்எல்சி எலெக்ஷன் 3 போஸ்ட்டு. அது மாதிரி இது கூடனே வந்து இதை இது பண்ணும். இன்னொரு டவுட் வந்துடும் என்னன்னாக்கா, இவங்க இந்த எலெக்ஷன் நடத்தலைன்னா இப்போ BBMP பெங்களூர் கார்பரேஷன் எலெக்ஷன் மேலே கவனம் கொடுப்பாங்கோ, தாலுக் பஞ்சாயத் ஜில்லா பஞ்சாயத்து எலெக்ஷனில் கவனம் கொடுப்பாங்கோ, அப்போ இந்த நகரசபை 2.5 இயர்ஸ் இன்னாவது ஒரு க்வெஸ்சன் மார்க் வரும், இதை கழிச்சிடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் கூட வந்துன்னு இருக்குது. இதெல்லாம் கூட கவனத்தில் வச்சு இந்த அரசாங்கம், இந்த மினிஸ்டர்
கூடிய சீக்கிரம் பண்ண எம்எல்ஏ எம்பிங்கெல்லாம் கூட இது மேலே கவனம் கொடுக்கும். ஏன்னா எம்எல்ஏ தான் சொல்லணும் இந்த நகரசபையில் வந்து இன்னும் கூட எலெக்ஷன் நடத்தணும், கூடிய சீக்கிரம் நடத்துங்க, என்ன ரிசர்வேஷன் அது நியாயமாக என்ன கொடுக்கணுமோ அதை கொடுங்கோ, அதெல்லாம் கூட அவங்க பேசிட்டு பண்ணோம். அதுக்கான வேலைங்களை செய்யணும்னு சொல்லிட்டு சிபிஎம் கட்சியின் சார்பாகவும் நகரசபை உறுப்பினர் சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆக்சுவலாக அம்ருத் சிட்டி இதுக்கு முன்னாடி இருந்தது அம்ருத் சிட்டிக்கு ஒதுக்கின பணம் கிட்டத்தட்ட 140 to 160 crores, அது எங்கே போச்சுன்னே தெரிலங்க. யூஜிடி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரோடெல்லாம் மோசம் பண்ணிட்டாங்க. அந்த அம்ருத் சிட்டியில் ஒதுக்கப்பட்ட ஆரோ யூனிட்ஸ் இந்த நமக்கு குடித்தண்ணீருக்கு ஒவ்வொரு வார்டிலையும் வந்து ஒரு ஆரோ பிளான்ட் உருவாக்கி அது இன்றைக்கும் கூட இம்ப்ளிமெண்ட் ஆகும். இன்னொன்று பம்ப் வாட்டர் பம்ப் பண்ணி அதுக்கான வாட்டர் டேங்க்ஸ்களை பண்ணி பம்ப் பண்ணி கொடுக்கணும், அந்த வேலையும் ஆகலை. வாட்டருக்குன்னு சொல்லிட்டு மேஜர் பார்ட்டை ஒதுக்குனாங்க த்ரூ வாட்டர் போர்டு, அந்த வேலை கூட நடக்கலை. அப்போ அந்த 140, 150, 160 crores இன்னாச்சுன்னு கூட தெரில, அந்த பாதி கூட வேலை நடக்காத ஒரு சூழ்நிலை. அதெல்லாம் கூட எம்எல்ஏ ஈவன் எம்பி கூட, ஏன்னா அது வந்து சென்ட்ரல் ஃபண்ட் இருந்தனால அவர் ஒரே ஒரு மீட்டிங்கில் வந்து கேள்வி கேட்டார், அப்புறம் அவங்களெல்லாம் கூப்பிட்றேன் அவங்க மேலே கண்காணிப்பு வைக்கிறேன் இதே நகரசபை கூட்டத்தில் வச்சார், அதோடு போயிட்டார். அதை பற்றி ஒன்றும் கேட்குவேன். நீங்கள் சொல்கிற நகரத்னா ஸ்கீமில் இப்போ லாஸ்ட்டு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அதை அதாச்சு கேஜிஎஃப் அதை நிற்க வச்சுட்டு நான் இந்த டெண்டர் ப்ராசஸில் ப்ராப்ளமில் வந்து கோர்ட்டு கேஸ் போயிருந்தாங்க, மறுபடியும் அந்த கோர்ட்டு கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆகி ரீடெண்டர் ஏதோ பண்ணி திரும்ப கொடுத்துட்டாங்க. எலெக்ஷனுக்கு முன்னால் ஒர்க் பண்ணல, லேபர் ப்ராப்ளமும் அவங்கெல்லாம் எலெக்ஷன் போயிட்டுக்கிறாங்க. அந்த நகரோத்தனா ஸ்கீம் கேஜிஎஃப்ல வந்து எந்த வார்டிலையும் ஆகலை, ஆனால் ஒரு 3-4 வார்டில் ஆயிருக்குது. அந்த இடத்துல என்ன மாதிரி வேலை ஆயிருக்குதுன்னு இது வரைக்கும் எங்களுக்கு தெரில. ஆனால் எங்கள் வார்டெல்லாம் குறிப்பிட்டு சொல்லணுனாக்கா இது வரைக்கும் அந்த வேலை ஒரு வேலை கூட ஸ்டார்ட் பண்ணும். அதுக்குள்ளேயும் இந்த அரசாங்கம் வந்து எல்லா ஒர்க்கும் வந்து நிற்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அஃபிஷியல்ஸ் சொல்கிறாங்க நகரசபை. ஆனால் அந்த வேலைங்க நீங்கள் கேட்குற மாதிரி நடக்கும்போது கூட அது குவாலிட்டியாக இருக்கணும், ஒத்துருக்கிற அந்த காம்பன்சேஷன் இது எந்த அளவில் எப்படி போடணும், ரோடு இல்லை கால்வாயின்றது வந்து கரெக்டாக கண்காணிக்கணும். அதுக்கு இன்ஜினியர்ஸுங்க வந்து ஸ்பாட் விசிட் பண்ணணும், அவங்கெல்லாம் பண்ணுறதே கிடையாது, அந்த வேலைங்கெல்லாம் செய்கிறதே கிடையாது. எக்ஸாம்பிள் சார், நீங்கள் கூட போங்க இந்த ரோட்டில் நேராக போனீங்கன்னா பிளாட் இது போட்டுக்கிறாங்க ஃபுட்பாத், இதெல்லாம் கூட பாருங்கள், இதெல்லாம் கூட இப்போயே நாஸ் ஆயிடுச்சு. அதுதான் அது அது கூட மோஸ்ட்லி அம்ருத் சிட்டியில் இருக்கக்கூடிய வேலைங்க அதெல்லாம். இப்போ மழை வருது அதுக்கு எப்படி போடணும், அதுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இப்போ டேமேஜ் ஆச்சு அதுக்கு உடனடியாக என்ன ஆல்டர்னேட்டிவ் பண்ணோம், எதுவும் சரியாக பண்ணுறதில்லை. இதுக்கெல்லாம் கூட என்னன்னாக்கா கவுன்சில் பாடி கூட்டங்கள் நடந்தால் தான் இதுக்கெல்லாம் வந்து கேள்விங்களை எழுப்ப முடியும். நாங்கள் இல்லைனா கூட டிசிக்கு மற்றவங்களுக்கு அதிகாரிகளுக்கெல்லாம் சொல்கிறோம், லெட்டர் எழுதுறோம், எல்லாம் பண்ணுறோங்க. நான் கவுன்சில் பாடி மீட்டிங்கில் வர கேள்விங்க வந்து கொஞ்சம் வெயிட் இருக்கும், அதுக்கு இது கூடலையே வந்து அரசாங்கம் கூட ரிசர்வேஷன் அனௌன்ஸ் பண்ணி எலெக்ஷனை நடத்தணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க சார். ஓவரால் கேஜிஎஃப் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க சார் ஓட்டர்ஸ்? ஆஃப்டர் எலெக்ஷன் உங்கள் டிஃபீட் ஆகிட்டு இருக்கு, ஸோ அது அந்த ஓட்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க சார்? ஓட்டர்ஸு இப்போ சிபிஎம் பார்ட்டிக்கு இதுக்கு முன்னால் ஓட்டு இருக்கிறாங்களோ, வேறு பார்ட்டிஸ்க்கும் ஓட்டு இருக்கிறாங்களோ, இப்போ நானும் தேர்தலில் கூட ஸ்டேட் லெவலான ட்ரெண்டு பிஜேபியை தோக்கணிங்கணும், ஏன்னா அவங்களுடைய இந்த 40% கமிஷன்னு கரப்ஷன்னு நிறைய கேசஸுங்க, அப்புறம் இந்த கான்ட்ராக்ட் ஒருத்தர் சூசைடு, ரீசெண்டாக ஒரு எம்எல்ஏனுடைய சன்னு வீட்டில் வந்து ஒரு 6-7 crore rupees அப்படியே கேப்சர் பண்ணது, ப்ளஸ் அவங்களுடைய மக்கள் விரோத செயல்பாடு, விலைவாசி உயர்வு இல்லை கம்யூனல் ஆட்டிடியூடு இதெல்லாம் பார்த்து வந்து ஒரு ட்ரெண்டு ஸ்டேட் ஃபுல்லாக உருவாச்சு. அந்த பேசிஸில் இங்கேயும் கூட அந்த ட்ரெண்டை வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. இப்போ நாங்கள்லாம் கூட சொல்கிறோம், இப்போ நாங்கள்லாம் கூட அப்போசிஷன் பார்ட்டி தான், ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பெரிய அளவு பணம் வந்து ஜனங்க மத்தியில் போகுது. ஓட்டுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய்லாம் கொடுக்கும்போது நாம் சிபிஎம் பார்ட்டியாக வந்து விஷயங்களை சொல்கிறோம், உங்களுக்காக இத்தனை வருஷமாக கூடவே இருந்திருக்கிறோம், உங்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடுறோம், ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு திட்டத்தை வந்து நாங்கள் கொடுக்குறோம், ஒரு மேனிஃபெஸ்டோ. சிபிஎம் பார்ட்டி மட்டும்தான் இந்த எலெக்ஷனில் வந்து ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கேஜிஎஃப்னுடைய வளர்ச்சிக்கு கொடுத்தோம். தண்ணி விஷயம், எஜுகேஷனு, எம்ப்ளாய்மெண்ட்டு, ரெவன்யூவு, ஹாஸ்பிட்டல் வசதி, எஜுகேஷனு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுத்தோம். ஆனால் அதெல்லாம் ஜனங்கள் ஏற்றுக்கிற மாதிரி கிடையாதுங்க. ஒரு பக்கம் பணம் அரசியல், ஒரு பக்கம் பொய் சொல்லவங்க ஏற்றுக்கக்கூடிய ஒரு வேலை, இதெல்லாம் மீறி ஜனங்க ஓட்டு போட்டுருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி கூட பணத்தெல்லாம் பார்க்காம ஓட்டு போட்டுருக்குறாங்க. அது மாதிரி ஒரு ரெவல்யூஷனரி பீப்புள் இருக்கக்கூடிய கேஜிஎஃப் வரக்கூடிய நாட்கள்லேயே வந்து இன்றைக்கிலேருந்து நம்மளுக்கு பிரச்சனைங்க பேசுவோம், டெய்லி ட்ராவலர்ஸ்னுடைய பிரச்சனை பேசுவோம், அடிப்படை விஷயங்களை பற்றி பேசுவோம். இன்னும் கூட குடித்தண்ணீர் இல்லை, எவ்வளோ வருஷம் ஆச்சு. இப்போ பாரு ஈவன் டாக்ஸ் பேயர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ராபர்ஸன் பெட்டு ஆண்டர்சன் பெட்டில் கூட பேத்துமங்கலா தண்ணி கிடையாது,
இதுக்கு முன்னால பிஜிஎம்எல்ல வந்து சின்ன பகுதியிலெல்லாம் வந்து குடித்த நீர் தண்ணீர் திட்டம் கிடையாது. அம்ருத் சிட்டியில் ஒதுக்கப்பட்ட அந்த குடித்த நீர் திட்டத்தை வந்து இது வரைக்கும் அமல்படுத்தணும். அந்த தண்ணியில் வந்து இப்போ கேசி வேலியினுடைய அந்த கலவை நீரை காவா நீரை வந்து எத்தனை வந்து கலக்கிறாங்கோ அப்படின்றதெல்லாம் இருக்குது. சுத்தம் பண்ணாது நம்ம வந்து த்ரீ ஃபேஸ்டு சுத்திகரணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அது இல்லாமல் அவங்க எத்தனை வந்து அதில் சேர்க்கறது கூட ஆகுது. இப்போ நாமும் இந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறோன்னாக்கா வேலைவாய்ப்பு முக்கியமான விஷயம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட். இப்போ எல்லா வேட்பாளரும் சொன்னாங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூவு நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வரேன்னு, அது வரையும் பேச்சில் இருக்கக்கூடாது. முக்கியமாக இந்த ஊரில் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ணோம். காசுங்க வந்து எலெக்ஷன் கொடுக்கறது 1000-2000 ரூபா ஒன்றும் கிடையாதுங்க. எனக்கு வேலை கொடு, நான் சம்பாதிக்கிறேன், நான் கௌரவமாக வாழ்கிறேன், நான் என் பசங்களுக்கு எஜுகேஷன் தரேன், என் முதியவர்களுக்கு வந்து அவங்களுக்கு ஆரோக்கிய வசதி தரேன். இதெல்லாம் வந்து எனக்கு வேலை கொடுத்துட்டா வந்து நான் வேலை செய்ய தயாராகிறேன் கேஜிஎஃப். அது கிராம பகுதினா இருக்கட்டும் நகர பகுதினா இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே வந்து வேலை செய்ய தயாராக இருக்கும். ஆனால் இங்கே வேலை வாய்ப்பு உருவாக்கும் அரசாங்கம் வந்திருக்கக்கூடிய அரசு கூட. பெங்களூர் இன்றைக்கி வந்து பஸ் ஸ்டாப் இன்றைக்கி சேட்டலைட்டு சிட்டியாக இன்றைக்கி உருவாக்குறோம் கேஜிஎஃப். ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடரை இங்கே உருவாக்கக்கூடிய ஒரு திட்டம் இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும். பண்ணாக்கா எம்ப்ளாய்மெண்ட்டு ஃபஸ்ட்டு, அது உருவாக்குனாக்கா மற்ற பிரச்சனைங்க அது கூடவே வந்து சால்வ் ஆகும். கூடவே குடித்தண்ணீர் வசதி, சுகாதார வசதி, ஹாஸ்பிட்டல். எங்கே கூட கட்டடம் இருக்குது, இப்போ தாலுகா ஆஃபீஸ் கட்டடம் இருக்குது, இப்போ தான் ஒரு ஆஃபீஸாக வர ஆரம்பிக்குது. ஹாஸ்பிட்டல் இருக்குது, இப்போ கோலார்லேயே லாஸ்ட் வீக் ஒரு பேஷண்ட்டை கூட்டின்னு போனோம், எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்பேர், வெறும் சிடி ஸ்கேன். இப்போ கேஜிஎஃப்ல கூட எம்ஆர்ஐ ஸ்கேனு சிடி ஸ்கேனு எமர்ஜென்சி யூனிட்டு ஆர்ட் சம்மந்தப்பட்ட எமர்ஜென்சி. ஏன்னா பல உயிரங்களை காப்பாற்ற வேண்டியது யார் பொறுப்பு? ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறோம், பணம் இருக்கிறவங்க போகிறோம். ஆனால் இந்த ஒவ்வொரு ஓட்டரையும் ஒவ்வொரு குடிமகனையும் காப்பாற்ற வேண்டிய வேலை இந்த அரசுக்கு பொறுப்பு இருக்குது, இந்த எம்எல்ஏக்கு பொறுப்பு இருக்குது, இந்த நிர்வாகத்துங்களுக்கு பொறுப்பு இருக்குது, எம்பிக்கு பொறுப்பு இருக்குது. அதுதான் இந்த டெமோக்ரஸினுடைய பேசிக். நாம் வந்து நம்மளுடைய விஷயங்களை வந்து அசம்பிளியில் பேசி நம்மளுக்கு சாதகமான சட்டங்களை உருவாக்குறதுக்கு தான் ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து அசம்பிளியிலையும் பார்லிமெண்ட்லேயும் பேச அனுப்போம். ஆனால் அவங்க வந்து அதை சரியாக இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். டெவலப்மெண்ட் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது இது நல்லா எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணுன்னாக்கா மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எம்ப்ளாய்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது பேசிக். இதெல்லாம் கூட பண்ணோன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் வந்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய எம்எல்ஏ நாங்கள் வந்து சொல்கிறோம். வெற்றி பெற்றிருக்கக்கூடிய எம்எல்ஏ அதை செய்யறதுக்கான வேலைகளையும் செய்யணும்னு ஒரு பக்கம். நாங்கள் எலெக்ஷன் நீங்கள் கேட்ட மாதிரி எலெக்ஷனில் நின்னோம், இந்த கோரிக்கையை வச்சோம், மேனிஃபெஸ்டோ வச்சோம், ஜனங்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணோம். ஆனால் ஜனங்கள் அக்செப்ட் பண்ணல, அது கொஞ்சம் நிதானம் ஆகும். இப்போ இருக்கக்கூடிய பண அரசியல் போவோம், இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்ட் பேஸில் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு ஜனங்கள் சிந்திப்பாங்க அவங்களுடைய அடிப்படை வசதிகளுக்காக, அவங்களுடைய உண்மையான கோரிக்கைகளுக்காக ஓட்டை போடுறதுக்கான ஒரு காலம் கண்டிப்பாக வரும். நாங்கள் தொடர்ச்சியாக போடணும். இப்போ ஆஸ் அ கம்யூனிஸ்ட் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்குது, தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் இந்த எலெக்ஷனில் தோத்துட்டோன்னா போயிடுறது ஓடிடுறது அது இது நல்லா, அவங்களுக்கு அது பிஸ்னஸ், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதில் ஜெயிப்பாங்க, நெக்ஸ்ட்டு சம்பாதிக்குவாங்க, நெக்ஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அப்போது ஜனங்கள் எலெக்ஷன் வரும்போது சில இதுங்களை காட்டுவாங்க, மேஜிக்ஸ், ரோடு போட்டிருக்கிறோம், இது பண்ணியிருக்கிறோம், அது பண்ணியிருக்கோம், அதெல்லாம் காட்டுவாங்க. ஆனால் பேசிக்காக மக்களுடைய ஒர்க்கிங் கிளாஸு, ஃபார்மர்ஸு, யூத்து, உமன், தலித் இவங்களுடைய உண்மையான பிரச்சனைகள் தீர்னாக்கா நாங்கள் வச்சுருக்கக்கூடிய மேனிஃபெஸ்டோ தான் அடிப்படை. அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் அசம்பிளியில் போகலன்னா கூட ரோடில் இறங்கி எங்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக நடந்துன்னே தான் இருப்போம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த வேலையை நாங்கள் செய்வோம்.